வேப்பம் பழம்
நீங்க அந்த மாருங்க அந்த கருப்பாருக்கு பாரு அந்த எரும மாடு எலும சொல்லுவா எரும எரும மாடு அது நீங்க என்ன சொல்லுங்க எருமை நாங்க எரும மாடு எரமையா எரும மாடு எருமை மாடு ஏ தம்பி சுருக்கம் ஒரு செய்து சொல்ற கணக்கு நீ வந்து படிச்சிருக்கல நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்ப நீ படிச்சிருக்கியா இவர் பெரிய படி படிச்சிருக்காரு ஒரு காக்கா கீழ தொண்ணூத்தி ஒன்பது காக்கா மேல இருக்கான் Yeah.
வளர முடிய முடியாது அன்னைக்கு முடியாது என்ன மழையா பெய்து கொடைய பிடிச்சிட்டு வச்சுட்டு வருது மரியாதை என்னப்பா என்ன பண்றது என்ன போயிருக்கிறாரு யாரு போயிருக்கிறாரு ஆடு மேய்க்கு போயிருக்கிறாரு புல்லா நாய்க்கிறவர் ஆடு மேய்க்க போக வர இப்படியா இருந்திருக்கிறார் இவன் நல்ல கெட்டது விடுறதில்ல ஒரு கல்யாண காணிகளை விடுறது இல்ல ஒரு தேர் திருவிழாவுக்கு விடுறது இல்ல ஆடு மேய்க்கு போறது புள்ளலாம் ஒண்ணுக்கு விடல இவரு கோவம் வந்துருச்சு எல்லாம் திருவிழாக்கு போறாங்க நம்மள உடமாட்டிக்கிறாங்க சித்திர மாசம் பதிச்சு அதிமால தேருக்கு போறாங்க நம்மள உடமாட்டிக்கிறாங்க கோவம் கோவம் இவரு இவரு பெறாதன் வச்சுட்டோம் தொட்டுதான் போற சச்சு போவார் சாமி அப்படின்னா கோமாளி போட்டு அம்மன் கோமாளி போட்டு பண்ணிக்காரு பார்த்து யாரு புள்ளையா யாருக்கு மொட்டை கோப்பு அம்மன் தான் அப்படின்னு தலையில ஓய்ந்து சொல்லிருக்கிறார் ஏன்னா நீ இப்படி இத்தனால என்னை விட்டியா ஆடுமைக்கு போறது வர சொல்றது இப்படியா இருந்தீங்க நான் ஆடுமைக்கு போறது இல்ல இப்ப ஆடு போற செத்து போச்சு நான் புழுவோ நீ தேடி வந்துட்டேன்னு சொல்ல சரி இனிமேல் அப்படி சொல்லாத பெறாத்துல வச்சது நிறைவேற்றிரு இனிமேல நம்ம ஆடெல்லாம் மறு வரணும் பட்டி பெருக்கட்டும் பட்டி பெருக்கட்டும் சொல்லி பெறாத்துல வச்சுட்டு வா சரி அப்படிங்கோ அதுக்கப்புறம் ஒரு ஆடு வாங்கி விட்டு இருந்தேன் ஒரு ஆடு வாங்கி விட்டு ரெண்டு குட்டி ஓடுச்சு சரி இந்த குட்டி எல்லாம் ஓட்டுச்சு பெரிய நுண் புல் போறது அந்த பாட்டி மேல போய் ஏறுறது ஏறணும்னா செய்ய வழக்கம் அப்படிங்கிறது சரி என்ன கிழக்கும் நம்ம ஒரு ஆடு ஆகி விட்டு மூணு ஆடு வந்துச்சு இதுல ரெண்டு ஆடுக்கு சீக்கு வந்துருச்சு இந்த கிழக்க புள்ள நானு காடுது காடுது அரிசி அரிசி ஊத்துறேன் சரி என்ன அரிசி ஊத்துட்டு ஒண்ணு விழுங்கல சரி சரி போய் சுண்ணிச்சேன் என்னது முடிச்சுக்கிட்டு பேசாம போனேன் தலை கீழே போட்டே போனேன் அங்கிருந்து வந்தாரு என்னடா முடிச்சவனுக்கு இப்படி வர தலை போட்டு வர என்னடான்னு கேட்டேன் ஒரு ஆடு வாங்கி ஆடு வாங்கி விட்டேன் போறது கடை மேல ஏழுது கீழே மண்ண பறிக்குது பாவங்க ஏழுது இப்படியா செய்து பானு சரி ஒண்ணு இல்ல தம்பி கெடா சீக்கு முடிச்சுக்கிச்சு கெடா சீக்கு முடிச்சுக்கிச்சு சரி வேற விரும்புறேன்னு போ போ
ஒரு கடாசிக்கு ஒரு சொல்றேன் சரி அங்க போய் புடிச்சிட்டு வந்து விடு கடாசிக்கு விட்டு போயிருந்தார் சரி நேரம் தொட்டிக்கு போக சொன்ன எந்த தொட்டிக்கு போக சொன்னாரோ சரி நேரம் போ நேரம் விறுவிறு போ நேரம் போய் எங்க போற குஜிலம்பாரு போ சரி அது பால் கடா ஒண்ணு இருக்குது பால் கடா புடிச்சுட்டு வரான் சரி நான் போய் பால் கடாய் புடிச்சு வந்து அது கிடா பெருசு நல்லா வயிறு போடுறது என் ஆடு போற சின்ன குள்ளியார் இந்த புடிச்சோட உடவன் இந்த ஆட்டு மேல போய் அது கெடா தூக்கு யாரா அத ஆடு போற புழுக்கிட்டு உழுதுக்குச்சா இதுவேற வழியா போச்சு பிடிச்சு இருந்தாலும் இப்படி போயிருச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறேன் ஓட போட்டு கூப்பிட்டாங்க எங்க போச்சு யார் சொல்ல இத்தோழி எந்தனா மாற்றுவோம் யானை மானம் சாப்பிட்டாரு மத்த மூத்தான் மாட்டாடுது யானை நான் மாட்டாடுச்சு மாட்டாடுச்சே சாப்பிட்டாரு நானும் நூறு நாள் வேலைக்கு போற பொம்பளை காட்டு இருக்குது
பேருக்கு இருந்து வந்தாங்க, கிழக்கா வந்தாங்க. சரின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு பேசாம உட்காந்துருந்தேன். இந்த சோனமலை வேயுமே வெயில் அடிக்குமோ இப்படியா இருக்குமோ, அந்த இந்த சேலை கட்டிட்டு வந்திருந்தா அந்த சமாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இவங்க சுடிதர் போட்டாங்க, கருக மசரியாவா, சரி, வெள்ள சுடிதர், மழை வேயுமே நனைஞ்சு போச்சு, போற ஒட்டிக்குச்சு. சரி, இவன் புள்ள வரவ பக்கத்துல வந்தா நான் பிடிக்கிட்டு பார்த்தேன், பிடிக்கல கண்ணு போறும் போயிடுச்சு. சரி, பெருத்துருவமா வருது மொட்டா ஆசுபத்திரிக்கு போனியா, போனையா விளம்பரம் பண்ணிட்டு வந்தாங்க, போனியா பள்ளிக்கூடத்துல போய் விட்டு ரூம்புக்குள்ள விட்டு ரூம்புக்குள்ள இப்படி போட்டு வாழை போட்டியாட்டு போட்டு சுத்தி இப்படி சுத்திட்டாங்க, சுத்தி பிரிக்கி பிரிக்கினாங்க. என்ன அவங்க அமுத்தராவை பிரிக்கி பிரிக்கணும் எனக்கு ஒண்ணு நினைச்சு என்ன செய்ய பேசாம இருந்தேன். இப்படி வச்சு பார்த்தோன்னே நாய்க்கு நாய்க்கு உனக்கு ஒடுபுல பெருசு இருக்குதுன்னு கோபம் வந்துச்சு. நல்ல காலத்துல ஒரு பத்து நாளைக்கு மாத்திரை தர்றேன் சாப்பிட்டு ஆயிடுச்சு வச்சிருக்கோம் கண்ணா பரிசு பண்ணிக்குவேன்னு சொல்லிச்சு போய் கண்ணா பரிசு பாருப்பா பண்ணிட்டு வந்துட்டு இப்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்ல நல்லா தெரியுது. பாட்டு வர
மங்களம் உண்டாகட்டும். ஆகட்டும் மகாராஜா. தாங்கள் எதற்காக வைத்திருக்கின்றேன் தெரியுமா? தெரிவிக்க வேண்டும். மந்திரி மகள் திருமணத்துக்காக திருச்செந்தூராலயம் செல்ல வேண்டும். நமது அரண்மனைக்கு முன்பதாக ஆடல் பாடல் நடத்தி அதற்கு பிறகு திருச்செந்தூராலயம் செல்ல வேண்டும். நீங்க சந்தோஷம். திருச்செந்தூர் போக சொல்லும் ஒரு குஷி குஷி கிளம்பிருச்சு. நம்ம அரவணைக்கு முன்பதாக ஆடல் பாடல் நடத்தி பிறகுதான் செல்ல வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. ஆச்சரியத்தில் அமருக்கு ஆகமிஷன் கம்பளத்துல எத்தனை ஆட்டம்? ஆட்டம் என்ன ஆட்டம்? குத்துறது, புடைக்கிறது, மகிழ்ச்சி.